ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு சிறுநீர் கற்களினால் ஏற்படுகிற தொல்லையிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறதுங்கிறது தான் இந்த வீடியோ. சிறுநீரகம் ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தோட முக்கிய செயல்பாடே இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரை, தேவையற்ற நச்சு பொருளை மற்றும் அதிகப்படியான தாது உப்புக்களை வடிகட்டி சுத்தம் செய்கிறது தான். இப்படி செயல்படுகிற சிறுநீரகங்கள் சில காரணங்களால் இந்த தாது உப்புக்கள்லாம் தங்கி படிமங்களாக மாறும்போது தான் சிறுநீரக கற்களாக உருமாறுது. இக்கற்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சரியான அளவு நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு போன்ற வளர்சிதை மாற்ற நோய்கள் இருப்பது மற்றும் சில உணவு வகைகள் தான் இதுக்கான மிக முக்கியமான காரணம். தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருக்கும்போது சிறுநீரோடைய நீர்ப்பு தன்மை குறைஞ்சி அது உப்புக்களாக மாறி அது கற்களாக மாறிடுது. சிறுநீர் பாதையில் அடிக்கடி தொற்று ஏற்படும்போது சிறுநீர் போக்கு தடைபடுது. அதனாலேயும் கூட கற்கள் ஏற்படலாம். சில உணவு வகைகளில் அதிக கால்சியம் உள்ள காய்கறிகள், பழ வகைகள், உலர்பழங்கள், கொட்டை வகைகள், சாக்லேட், கொக்கோகோலா போன்ற கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த பானங்களை நம்ம அதிகமாக சாப்பிடும்போதும் அதிகமாக டீ சாப்பிடும்போதும் இந்த கற்கள் தோன்ற பரவலான காரணமாக இருக்குது. சிறுநீரக கற்கள் எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து அதனுடைய வலியின் அறிகுறிகளும் இருக்கும். சிறுநீரக கற்களுக்கான சிகிச்சைகள் பல இருக்குது. உள் நுழையாத சிகிச்சை முறையான ESW என்பது சவுண்ட் வேவ் மூலமாக சிறுநீரகத்திலிருந்து கீழே இறங்க முடியாத பெரிய அளவில் உள்ள கற்களை உடைக்கக்கூடிய முறையாகும். குழாயில் அடைத்திருக்கும் கற்களை கூட இம்முறையில் சிறு துகள்களாக உடைத்து சிறுநீரில் வெளியேறிவிட உதவ முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் யூட்ரோஸ்கோப் என்ற மடங்கக்கூடிய டெலஸ்கோப் கருவியை சிறுநீர் பாதை மூலமாக செலுத்தி சிறுநீர் குழாய், சிறுநீர் பை, சிறுநீர் குழாய் மற்றும் சிறுநீரகத்தின் எந்த பகுதியில் கல் இருந்தாலும் அதை நீக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, PCN என்பது மிகப்பெரிய அளவுள்ள கற்கள் மிக பருமனான உடல் வாகு கொண்டவர்களுக்கு மட்டும் இல்லாமல் முள்ளு முள்ளான பெரிய கற்கள் இருக்கும்போதும் மற்ற முறைகள் பயனளிக்காத போதும் செய்யக்கூடிய முறையாகும். இதில் நேரடியாக கற்கள் உள்ள பகுதிக்கு நேராக ஒரு துவாரம் இட்டு அதன் மூலம் கருவியை உட்செலுத்தி நேரடியாக கற்களை அகற்றவும் முடியும். கை தேர்ந்த மருத்துவர்கள் மட்டுமே இந்த முறையை செய்ய முடியும். இந்த எல்லா முறையிலும் லேசர் பீமை கொண்டு கற்களை துல்லியமாக கண்டறிஞ்சு உடைக்க முடிகிறது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.